எப்ப நமக்கு சைக்கிள் தர போறாங்க, எப்ப நமக்கு சைக்கிள் தர போறாங்க அப்படின்னு நாங்க உறுதியா சொல்லிட்டு இருந்தோம். இது இல்லையா நமக்கான அரசு, நமக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் எப்போது தேவையோ அப்போது மிக சரியாக நமக்கு ஏற்படுத்தி தரும் என்ற உறுதி எங்கள் மாணவிகளிடத்தில் இருந்தது. அந்த நாள் இவ்வளவு சீக்கிரமாக வந்து எங்கள் பள்ளிக்கு சைக்கிள் வழங்குவதற்காக வந்திருக்கிற அத்தனை பேரையும் வரவேற்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் விழா பேருரையாற்றுவதற்காக இல்லையா நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த மண்ணில் மைந்தர். சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்தான் இந்த மண்ணின் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர். இல்லையா அடுத்த முறை வரும்போது ஒரு அமைச்சராக இந்த நிகழ்விற்கு வந்து கலந்து கொண்டு சிறப்பு செய்ய வேண்டும் என்று நாங்கள் அத்தனை பேரும் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல மனிதர். கல்வித்துறையில் உயர்கல்வியில் மாணவிகளுக்கு அத்தனை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரத்தக்க வகையிலே ஒரு சிறப்பான கல்வி நிறுவனம் நிகழ்த்தக்கூடியவர். நம் பள்ளி மாணவிகளுக்கு எப்போதும் அந்த கல்வி நிறுவனங்களிலே மிகச்சிறந்த இடம், எப்போதும் படிப்பதற்கும் சரி படித்து முடித்து வேலை பெறுவதற்கும் சரி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தூய பணியை செய்து கொண்டிருக்கிறவர். அவரை நமது தலைமை ஆசிரியர் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக நமது பள்ளிக்கு ஒரு நமது மாவட்டத்தில் ஒரு சிறப்பு என்று சொன்னால் நமது மாவட்டத்தில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் அவர் சூரியன் என்று சொன்னார். தமிழகத்தின் மாணவ மாணவர்களுக்கு இந்த அரசு உறுதுணையாக இருக்கும் இந்த நம்பிக்கையை ஊட்டி வரும் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கணங்கள் இந்த விலையில்லா மிதிவண்டியை நமது ராஜ்மல் விசுவிலாஜெயின் அரசினர் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய வாய்ப்பையா முதலமைச்சர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை வரவேற்பு அளித்த முதுகலை எழுதிய பாடலாசிரியர் ஐயா வி எம் பாபு அவர்களும் மாவட்ட கல்வி அலுவலர் திருவாளர் சுகானந்தம் அவர்களுக்கும் மாவட்ட முதன்மை கல்வியாளர் கே ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நகர கழகத்தினுடைய செயலாளரும் நகரமன்ற துணைத்தலைவருமான சி சுரேஷன் அவர்களே, நகரமன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் அவர்களே, நமது நகரமன்ற துணை நமது முன்னாள் நகர செயலாளர் காம தயாநிதி அவர்களே, நகரமன்ற இந்த பகுதிகளுடைய உறுப்பினர் திருமதி அருணாதேவி ஜெயஸ்ரீ ஜெயகிருஷ்ணா அவர்களே, நமது நகர கழகத்தினுடைய நிர்வாகிகள் அருமை சகோதரர் டி என் ஆர் சீனிவாசன் அவர்களே, அன்பு சகோதரர் சிவகுமார் அவர்களே, கேசவன் அவர்களே, ஜெயகிருஷ்ணன் அவர்களே மற்றும் உண்ணாவிரவாடி கவுன்சிலர் அருமை சகோதரர் சைக்கிளை பொறுத்தவரைக்கும் ஓட்டிட்டு போன நீங்க காத்திருக்கீங்க. நான் அவர் கெமிஸ்ட்ரி வாத்தியாரா இருக்கிற தமிழ் ஆசிரியரா இருந்திருக்கிறார். அவர் இந்த அளவுக்கு பேசி முடிச்சார். ஏன்னா வேதியியல் ஆசிரியர் போது ஏதோ ஃபார்முலா சொல்லுவார்னு பார்த்தா தமிழ் ஆசிரியர் மாதிரி கம்ப்ளீட்டாகவே அவருடைய பெரிய பேருரை ஆச்சு. எங்களை எல்லாம் வரவேற்றார் மகிழ்ச்சி. இந்த பள்ளி தமிழ்நாட்டு அரசு வந்து இதை கொடுக்குறாங்க, ஏதோ மிதிவண்டி கொடுக்குறாங்க, உங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, உங்களுக்கெல்லாம் புக்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே ஃபுல்லாகவே எல்லாம் மாணவிகள். இந்த மாணவிகள் அங்கே இருந்து அவங்களுக்கு நேரம் வந்து பேசுகிறேன். இங்கேருந்து சாப்பிட்டீங்களா போனீங்களா?
போறப்போ மாதம் மாதம் உதவி தொகை 1000 ரூபாய் அரசே வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை கொடுத்தவர்தான் மாண்பு முதலமைச்சர். பெண்கள் தன் சொந்த காலத்தில் இன்றைக்கு பெண்கள் அதிக நல்லா படிக்கக்கூடியவங்க சுற்றுவாங்க. ஆனால் நீங்க பொறுப்பாக படிப்பீங்க, பெண்கள் பொறுப்பாக இருப்பீங்க, உங்ககிட்ட ஒரு உத்தியோகம் வந்தாலும் இன்னும் பொறுப்பாக பார்த்துருக்கீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. காரணம் என்னன்னா பாருங்க, நகர மன்ற தலைவர் அந்தமாக இருக்கு, தலைமை ஆசிரியர் பேசக்கூடியவங்க அவங்களும் இருக்கு, இந்த தலைமை ஆசிரியர் நம்ம கவுன்சிலர் அவங்களும் இருக்கு, எவ்வளவு பேர் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பெண்கள் எல்லாருமே இருக்கு. இப்படி எல்லா ஆசிரியர் இன்னைக்கு வந்து எந்த துறையில பார்த்தாலும் ஐஏஎஸ் ஆஃபீஸராக அமைச்சர்கள் எத்தனை பெண்கள் இருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக எத்தனை பெண்கள் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர்களாக எத்தனை பெண்கள் இருக்காங்க, எத்தனை பேர் அரசு பொறுப்பில் எவ்வளோ பேர் பணியாற்றிட்டுருக்காங்க. இதை விட நம்மளை பொறுத்து வரணும் இந்த பள்ளியில் படித்தோன்றது இல்லை, நம்ம இலக்கு எங்கே போய் நிற்கிறோம், எங்கே போய் நம்மளுடைய இலக்கு நிற்க போகுதுன்னா அது படிப்பு தான் நம்மளை நிர்ணயிக்கும். படிப்பு இல்லாமல் நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கிறாரு வாழ்நாளில் வந்து நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. கல்வி மட்டும்தான் உங்கள் இடத்துல பிரிக்க முடியாத சொத்து, அசைக்க முடியாத சொத்து. கௌரவம் கொடுத்துருக்காங்க, அந்த கல்வி இருந்ததுன்னா நீங்கள் அதன் மூலம் வேலை வாய்ப்புகள், நீங்களே சொந்த நிறுவனம் தொடங்குதல், ஆசிரியர்களாகலாம், ஐஏஎஸ் ஆஃபீஸர்களாக சொல்லலாம், இதே மாவட்டத்துக்கு கலெக்டராகலாம், எத்தனையோ பணிகள் நீங்கள் செய்யலாம். அதனால் சாதிக்கிறதுக்காக ஒரு தூண்டுகோளுக்கு உங்களது உந்துகோளாக இருக்கிறான் இந்த விடுவெளி. இந்த விடுவெளியை உங்களெல்லாம் வழங்கக்கூடியதை எங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த விடுவெளியில் உங்கள் பயணத்தை, வாழ்க்கை பயணத்தை, வெற்றி பயணத்தை தொடங்குங்க. என்னுடைய வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். புத்தாண்டு பொங்கல் நிர்வாகத்துக்கு நன்றி.